அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஹைல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஹைல் முடிந்து விட்டால் கட்டாயம் குளிக்க வேண்டுமா, குளிக்க முடியாத ஒரு சூழலில் வந்து உடல் உறவு கொள்ளலாமா என்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஹைலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் குளிக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், வலா தக்ரபு முன்ன ஹத்தா எத் ஹர்ன, அவர்கள் வந்து சுத்தமாகின்ற வரைக்கும் நீ அவர்களை நெருங்க வேண்டாம். அவர்கள் சுத்தமாக இருந்தால் அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய முறையில் நீங்கள் அவர்களுக்கு விடயங்களை கொடுங்கள், அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபா செய்கிறவர்களையும் சுத்தமானவர்களையும் விரும்புகிறான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் வந்து ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஹயல் முடிந்து விட்டால் முதலில் வந்து சுத்தமாக வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது, ஹயல் முடிந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய தொழுகையை அந்த பெண் நிறைவு செய்ய வேண்டும். அப்ப அதனால வந்து கட்டாயம் ஒரு பெண் வந்து ஹயலில் இருந்து முடிந்து விட்டால் அதற்கு பின்னால் குளிக்க வேண்டும். அப்படி உடல் உறவு கொள்வதாக இருந்தாலும் அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்வது போன்று சுத்தப்படுத்தியதற்கு பின்னால் தான் அந்த உடல் உறவை கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது. எனவே அடுத்த ஒரு விடயமாக இருக்கிறது, இன்றைக்கு ஹயல் காலங்களிலே உடல் உறவு கொள்கிற போது ஏற்படுகின்ற பாதிப்புகள் நோய்கள் பல இன்றைக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற வைத்தியர்கள் ஹைலின் காலங்களின் போது உடல் உறவு கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு விடுத்திருக்கிறார்கள். அப்ப இதனால வந்து பல நோய்கள் பரவுவதற்கும் அது காரணமாக அமைகிறது. அதனால வந்து பல வழிகளிலும் இஸ்லாம் வந்து இதனை சுட்டி காட்டுகிறது. எனவே ஒரு ஹைலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஹைல் முடிந்து விட்டால் முதலில் குளித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி